முதல் வாசகம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பதெப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-12 முடிய மற்றும் 14-16 முடிய. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி, உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன், ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாயிருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி பலமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மழைகளை அகற்றுவார், அவை அதை அறியார். அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதன் இடத்தில் நின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தெந்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திடையிலா பெருஞ்செயல்களையும் கணக்கிடையிலா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதில் உரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதில் உரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டிலில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி உணரப்படுமா? ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளி விடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. நற்செய்தி வாசகம். சிறு பிள்ளைகளுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 18, இறைவசனங்கள் 1-5 முடிய மற்றும் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.